Hello, welcome back to my channel SS Design Trends. So, iniki namba kitchen la enna paaka porona tastyana halwa puttu dhaan paaka porom. Indha recipe seiyradhu vandu romba easy, just oru moone ingredient podum. Romba different ah irukum and kids ku ellarkume vandu romba favorite ah irukum. So, indha sweet eppadi pannalangradha paakala vaanga. Idhukku first theviyana ingredients namba paathiralam. இதுக்கு தேவையான முக்கியமான மெயின் இன்கிரிடியன்ட் வந்து இட்லி அரிசி. ஸோ நான் இட்லி அரிசியை வந்து சில மணி நேரம் வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் நான் கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஆட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு கப் மாவுக்கு ஒரு கப் வெல்லம்ங்கிறது வந்து கரெக்டான அளவு. இப்போ எனக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அரை கப் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1.5 கப்பு அரிசிக்கு 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இனிப்பு எனக்கு அதிகமாக வேணுங்கிறதுனால 1/2 கப் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் 1 கப்பு, அதுக்கப்புறம் ஏலக்காய் 5-6 எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கடாயில் கொஞ்சம் சூடானதும் நம்ம வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஸோ என்ன அளவுன்னா, நான் 1.5 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 3 கப்பு அதோட டபுள் டைம் வந்து தண்ணி ஊற்றுறேன். 3 கப் தண்ணி. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம இப்போ தண்ணியாக வந்து ஆட்டி வச்சுருக்க அந்த இட்லி அரிசி மாவை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கணும். ஸோ அப்படியே ஊற்ற ஊற்றவே அப்படியே கிளறிட்டே வாங்க, அப்போ தான் வந்து லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கட்டி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த டைம்லேயே தண்ணியாக இருக்கும்போதே நம்ம உடச்சி விட்டுருங்க. இதை நல்லா கிளறிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா பால் மாதிரி இந்த மாதிரி லிக்விடாக இருக்குது. ஸோ இப்படி நம்ம கிளறிட்டே இருக்கும்போது அது அப்படியே திக்காகும் கொஞ்சம் கொஞ்சமாக. லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி கிளறிட்டே இருங்க. ஹையில் வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து அடிப்பிடிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சோண்டு கெட்டி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம கிளறிட்டே இருக்க இருக்க இந்த மாதிரி கெட்டியாகும். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லம்ப்ஸ் கொஞ்சம் கூட ஃபார்ம் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க. ஸோ இது வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும், ஏன்னா மாவாக இருக்குது. ஸோ இந்த டைமில் ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணோடனே வெள்ளத்தை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். வெள்ளப்பாங்காய் அதை வந்து வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி போட்டிங்கன்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து அந்த ஃபில்ட்டரில் போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி அந்த வெள்ளப்பாங்கை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வெள்ளமும் வந்து அந்த மாவும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இப்போ 1.5 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு வெள்ளங்கிறது வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா, பட் நீங்கள் 2 கப்பு வெள்ளம் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்வீட்டுங்கிறதுனால ஸ்வீட்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ 2 கப்பே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, இந்த கலரே வந்து மாறிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் கிளறி விடுங்க. அண்ட் கோகோனட் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த தேங்காய் துருவலும், அதுக்கப்புறம் நான் ஏலக்காய் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து 1 ஸ்பூன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 2 ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறப்போ தேங்காய் எல்லா இடத்துலையும் போய் மிக்ஸ் ஆகும். ஸோ வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி, அப்போ தான் சாப்பிடும் போது நல்லா வரும். கரண்டி வந்து நல்லா மொத்தமான கரண்டியாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது நல்லா கிளறணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கலருக்கு வந்தோடனே கொஞ்ச நேரம் மூடி வச்சுடுங்க. ஸோ இப்போ நம்ம ஓப்பன் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டிஷ். வீட்டில் இருக்கிற 2-3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது கன்சிஸ்டன்சி பார்க்கலாம். இந்த மாதிரி தண்ணி தொட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பிளேட்டில் வந்து கீ இல்லை நெய் இதை வந்து எதாவது தடவி வச்சுக்கோங்க பிளேட்டில். ஸோ இப்போ நான் அந்த பிளேட்டில் வந்து நெய் வந்து தடவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ கரண்டி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை அப்படியே ஒரு கரண்டியில் எடுத்து அழகாக வச்சுருங்க. ஸோ அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், அழகாக ஸ்கூப் மாதிரி அப்படியே விழுகும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ இதே மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு எடுத்து வைங்க. ஸோ இது சூடாகவும் நீங்கள் சாப்பிட்லாம், சூடாக சாப்பிடும்போது ஒரு இட்டுக்கடை அல்வா மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஸோ இது ஆனதுன்னே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். ஸோ அப்படி சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இஷ்டமோ நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். ஸோ நான் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக மேலே வந்து தேங்காய் வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது, அந்த ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணக்கூடிய டிஷ்ஷு. அல்வா புட்டை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.